ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விகா சமையல். இன்றைக்கி நம்ம விகா சமையலில் பூரிக்கு அருமையான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே மசாலா செஞ்சு போர் அடிக்குதா, அப்போ இந்த மாதிரி காய்கறியெல்லாம் சேர்த்து சாகு ரெசிபி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே கலக்கலாக இருக்கும். நம்மளுடைய சேனலில் முதல் முறையாக பார்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா நம்மளுடைய விகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு, 3 துண்டு பட்டை, 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சாகுக்கு இந்த மாதிரி ஒரு மசாலா அரைச்சி சேர்த்து செஞ்சீங்க ரொம்பவே அருமையாக இருக்கும். ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம், 10 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். என்னுடைய பச்சை மிளகாய் காரம் இருக்காது, நம்மளுடைய சாகுக்கு பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான், அதனால் காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன தக்காளியில் இந்த மாதிரி 4 பீஸ் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிடலாம். பச்சை மிளகாய், வெங்காயம், பட்டைக்கிராம்பெல்லாம் நல்லாவே வதக்கிடலாம். 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புதினா இலை, 1 கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். புதினாவும் கொத்தமல்லியும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கொத்தமல்லியும் புதினாவும் நல்லாவே வதக்கிடலாம். 2 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு மசாலா அரைச்சிக்கோங்க, ரொம்பவே ஜம்முன்னு இருக்கும். நல்லா வதக்கிட்டு ஒரு பிளேட்டில் நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன், 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி பேஸ்ட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/3 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவு சின்ன பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பொடியாக சேர்த்து செய்யும்போது நம்மளுடைய சாகு சேர்ந்த மாதிரி இருக்கும். வெங்காயம் பாதி அளவு வதங்கிடுச்சு, 1/4 கப் அளவு கேரட் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவு பீன்ஸு சேர்த்துக்கோங்க. பீன்ஸ், வெங்காயம் எல்லாமே நல்லாவே ஒரு தடவை வதக்கிடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 2-3 நிமிஷம் வதக்கிக்கோங்க. 1 கப் அளவு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு கொஞ்சம் அதிகம் சேர்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். பட்டாணி இருந்தால் பட்டாணி கூட சேர்த்துக்கலுங்க. 2-3 நிமிஷம் காய்கறி நம்ம எண்ணெயிலே நல்லாவே சேர்ந்து வேகட்டும். 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. காயோட கலர்லாம் மாறவே கூடாது. சாகுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். 1 கப் அளவு தண்ணி சேர்த்து முதல்ல நம்ம காய்கறிகளை வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. அரைச்ச மசாலாவையும் சேர்த்துக்கோங்க. நல்லா கம்மகமான வாசனையாக இருக்குங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜார் அலம்பிட்டு 1 கப் அளவு முதல்ல தண்ணி சேர்த்துக்கிறேன். இன்னும் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சு வரும்போது திக்காயிடும், அதுக்காக இன்னொரு 1/2 கப் அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்த உடனே லோ ஃப்ளேமில் போட்டுடலாம். காய்கறியெல்லாம் நல்லா வெந்து இங்கே பாருங்கள், நம்மளுடைய சாகு அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி அளவில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே கலக்கலாக இருக்கும். சின்ன 1 கிராம்பு காரத்தோட புதினா மல்லி ஃப்ளேவரோட நம்மளுடைய சாகு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஒரு வேற ஒரு பவுலில் மாற்றிடுறேன். கொஞ்சமாக புதினாவும் கொத்தமல்லியும் தூவிக்குங்க, ரொம்பவே கலக்கலாக இருக்கும். புளியும் வெஜிடபிள் சாகவும் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.